ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாரம் சுமக்கும் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வார்த்தைக்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாது இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்துவீராக. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பேசுகிற இந்த சத்தியம், கேட்கிற இந்த சத்தியம், நாங்கள் அறிந்து அது நிமித்தம் நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. இப்பொழுதே இந்த வார்த்தைக்காக எங்கள் யாவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொண்டிருக்கிறோம். ஆளுகை செய்து ஆசீர்வதி இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக இந்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம், எடுத்துல கூட வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2:1 கூட நாம் வாசிக்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். அவர் எதை பார்க்கிறார்? நம்ம கிட்ட நம்முடைய விசுவாசத்தை நிச்சயமா பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனிடத்தில் வருகிற பொழுது நீ எப்படி வருகிற, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிற, என்ன எவ்வளவு காணிக்க கொண்டு வந்திருக்கிற, நீ வரும்போது கார்ல வந்தியா இல்ல பைக்ல வந்தியா இல்ல எந்த இடத்துல இருந்து நீ வருகிற, நீ எப்பேற்பட்ட அலங்காரத்தோடு வந்திருக்கிற, இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறது கிடையாது. நீ தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது, அவருடைய சமூகத்தில் அமருகிற பொழுது அவர் பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில அந்த ஒரு வீட்டுல உட்காந்து இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அநேக ஜனக்கூட்டம் அந்த வீட்டை சுற்றிலும் இயேசுவை சுற்றிலும் அங்க கூடி இருக்கிறாங்க. அப்போ ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வராங்க. அப்ப இயேசு கிட்ட சேர முடியல, சமீபமா போக முடியல. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த 4 பேரும் இயேசு இருந்த வீட்டுக்கு மேல ஏறி அந்த மேற்கூரையை திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் அப்படியே உள்ள இறக்குறாங்க. பாருங்க, உள்ள இறக்குன உடனே இயேசு பாக்குறாரு. எதை பார்த்தாரு? 5வது வசனத்துல ரொம்ப தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. இயேசு பார்த்தது முதல்ல அவங்க விசுவாசத்தை பார்த்தாரு. அவருக்கு தெரியுது யாரையோ ஒருத்தரை இறக்குறாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை அப்படியே அந்த வீட்டுக்குள்ளாக இறக்குறாங்க அப்படின்றத இயேசு பார்த்துட்டாரு. ஆனா இறக்கணவன் எப்படிப்பட்டவன் அவர் பார்க்கல. இறக்கப்பட்டவன் அந்த இடத்துல எப்பேற்பட்ட வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, அதை அவர் பார்க்கல. முதல்ல அவர் பார்த்தது அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். என் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்துக்கு அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து வருகிறீங்களா? இதை இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, தேவனுடைய சபைக்கு நம்ம புறப்படுகிற வேலையில அநேக தடைகள் வரும். ஒருவேளை ஜெபிக்க உட்காரும் போது அநேக தடைகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும். ஜெபிக்க கூடாத அளவுக்கு ஒரு போராட்டம், வேதத்தை வாசிக்க கூடாத அளவுக்கு ஒரு போராட்டம், ஆண்டவரிடத்துல உபவாசம் எடுக்காத அளவுக்கு ஒரு போராட்டம். அவ்வளவு தடைகள் இருந்த போதிலும் நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு, இல்ல இல்ல இன்றைக்கு நான் ஜெபித்தே ஆவேன், இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நான் 5 நிமிஷமாவது உறவாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து அமருவீர்கள் என்று சொன்னா எல்லா தடைகளையும் தாண்டி. அப்ப ஆண்டவர் பார்க்கிறது முதல்ல உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார்.
அப்ப ஆண்டவர் நிச்சயமா நமக்கு விடுதலை தருவார். ஒரு திமிர்வாதக்காரன் பாருங்க, திமிர்வாதனா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பான்னு சொன்னா, அவனால பேச முடியாது, கை கால் விழுந்தவனா, அவனால் நடக்க முடியாது, அப்படியே கையெல்லாம் விரைச்சிட்டு கால் எல்லாம் விரைச்சிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவன். அந்த மனுஷனை இயேசு கிட்ட தூக்கிட்டு வராங்க. இப்ப நான் இப்படி கேக்குறேன், அந்த மனுஷன் சொல்லியிருக்க முடியுமா என்னை இயேசு கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி? ஆனா அந்த நான்கு பேர் அந்த மனுஷனை இயேசுவின் இடத்தில் சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்போ இயேசு கிட்ட தூக்கிட்டு போக முடியல, கிட்ட போக முடியல, ஏன்னா நிறைய ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இயேசுவை சூழ்ந்து இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப உடனே அந்த நாலு பேர் என்ன பண்றாங்க, அப்படி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரிங்க, இன்னைக்கு எதுவானாலும் சரி, முதல்ல நான் மேற்கூறைய போயிட்டு அந்த இடத்துல அந்த வழியா அந்த திமிர்வாதக்காரனை இறக்கி நான் இயேசு கிட்ட போயிடணும்னு சொல்லி அப்படி ஒரு ஐடியாவை பண்ணி அந்த வீட்டு மேலே ஏறி அந்த மேற்கூறையை திறப்பாக்கிட்டாங்க. உள்ள இறக்குறாங்க, உள்ள இறக்கி அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயேசு அப்படி பிரமிச்சு பாக்குறாரு அவங்க எல்லாரையும். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, படுக்கையில இருந்தவனை ஆண்டவர் பார்க்கல, அவன் எப்பேற்பட்டவன் பார்க்கல, அவன் எப்பேற்பட்ட பலவீனமுடையவன் ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கல, இயேசு கிட்ட வருகிறதற்கு அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். என் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு தேவனிடத்துல வருகிறீர்களா என்பதை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க தேவனுடைய சபைக்கு நீங்கள் புறப்படும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் புறப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் போறேன், எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வோடு தான் நான் திரும்ப வரணும், நான் இந்த குழப்பத்துல இருக்கிறேன், இந்த குழப்பத்துக்கான பதிலோடு தான் நான் திரும்ப நான் வரணும், இந்த வாரம் முழுவதுமா இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில இருந்தேன், ஒரு விடுதலையோடு தான் நான் திரும்ப வரணும், ஐயோ இந்த சரீரத்துல பலவீனம், எனக்கு கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, எனக்கு தலைவலி, பேர்பட்ட ஒரு பலவீனத்தோடு நான் இருக்கிறேன், இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், நான் விடுதலையோடு தான் திரும்பி வரணும், அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோமா? நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே என் பலவீனத்தை பாருங்க, என் கஷ்டத்தை பாருங்க, என் பிரச்சனையை பாருங்க, என் போராட்டத்தை பாருங்க, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் மனம் இறங்குங்க. கேட்கறது தப்பு இல்லை, ஆனா நீ கேட்கிற வேலையில நீ திரும்பி வருகிற பொழுது எப்படி வருவன்னு சொல்லி, நீ ஆரம்பத்துல எப்படி நீ சபைக்கு போன, அந்த விசுவாசத்தோடு கடந்து போனியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாலு பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை சுமந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போய் கொண்டிருக்கோம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம சுமந்து போய்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் அநேக பிரச்சனைகளை நம்ம சுமந்து தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சரிங்க, நம்ம பிரச்சனைகளை சுமந்து கொண்டு போறோம், அந்த இடத்துல அந்த மேற்கூறையை திறப்பாக்கி இயேசுக்கு முன்பதாக அவர்கள் இறக்கினது போல நம்முடைய மனசுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இறக்கி வைக்கிறோமா? அப்படி இறக்கி வச்சிட்டோம்னு சொன்னா திரும்பவும் அது நமக்கு பாரமா இருக்காது இல்லையா? வேதம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அந்த பாரங்கள் எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாரத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோமா? நீங்க ஒன்ஸ் நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்க வல்ல கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சொன்ன பிற்பாடு அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அப்படி நீங்க கவலைப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஒப்பு கொடுத்த பிற்பாடு நீங்க ரொம்ப சந்தோஷத்தோடைய ஆண்டவர் பார்த்துக்குவார்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க விசுவாசம் செயல்படுதுன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் பார்க்கறது உங்களுடைய விசுவாசத்தை தான். நீங்க அந்த விசுவாசத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தில் நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல அப்பேற்பட்ட விசுவாசத்தை நிமித்தம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறாரா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் சொல்லி அவர் அந்த திமிர்வாத காரணம் பார்த்து சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். நம்ம எதுவுமே சொல்லல, ஒரு வார்த்தையும் சொல்லல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு மட்டும்தான் சொன்னாரு. என் பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்ம விடுதலை பெறாமல் இருப்பதற்கு காரணங்கள் சில பாவங்கள், சில ரகசிய பாவங்கள், ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியங்கள். பாருங்க, அந்த இடத்துல திமிர்வாத காரணம் பார்த்து உன் திமிர்வாதம் உன்னை விட்டு நீங்கி போகட்டும்னு சொல்லி சொல்லல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார்.
அப்போ பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த சரீர பாட என் தேவனாகிய கர்த்தர் அவர் அறிந்து கொண்டார். இது இந்த பாவத்தின் நிமித்தமாக வந்தது என்று சொல்லி அதனால தான் இயேசு அந்த படுக்கையில் இருந்த திமிர்வாத காரணம் பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இன்றைக்கு இயேசுவினிடத்தில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் உட்கார்ந்து முதல்ல கேட்கிறதுக்கு முன்பதாக நம்ம பாவ அறிக்கை செய்து நம்முடைய பாவத்துக்காக ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும். நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து. அதை செய்யாம நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்கணும் சொல்லி ஒரு காலம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இதுதான் உண்மை. திமிர்வாத காரணம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்துல அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் தெள்ளம் தெளிவாய் உரைக்கிறது. என் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாரங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்க, எப்பேற்பட்ட கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில சொல்லி முடியாத அளவுக்கு, வெளியில சொல்லி அழ முடியாத அளவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு விசுவாசத்தோடு தூக்கிட்டு போய் அதை இறக்கி வச்சிருங்க. என் ஆண்டவர் இன்னைக்கு அந்த காரியத்துல அந்த விஷயத்துல நீங்க எந்த காரியத்தை நீங்க இறக்கி வைக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். இயேசுக்கு முன்பதாக இறக்கப்பட்ட திமிர்வாத காரணை சுகமாக்கினது போல ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு நீ கொண்டு போய் வைக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனங்கள் ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிகள் ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் ஆனாலும் சரி, இன்னைக்கு என் ஆண்டவர் அந்த பிரச்சனையை பார்த்து பேசுவாரு. இன்னைக்கு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு சுகம் நடக்கும், உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும். இன்னைக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீங்க அவ்விதமாய் கொண்டு போய் வைக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சுமந்து கொண்டு இருக்கிறத கொண்டு போய் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வைங்க. பாருங்க, சபையினுடைய பேரே பாரம் சுமக்கும் கிறிஸ்துவின் சபை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவர் நம்மளுடைய பாவங்களை நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார் ஏற்கனவே. ஆனா அன்னைக்கு அதோட முடியல, இன்னைக்கும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம் இறக்கி வைக்கிறதான் வேலைங்க அவர் மேல. அவர் ஏற்றுக்கொள்ள அவர் ரெடியா இருக்கிறார், அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம தான் இறக்கி வைக்க ஆயத்தமா இல்லை. இன்னைக்கு விசுவாசத்தோடு போங்க, உங்க விசுவாசத்தை அந்த பிரச்சனையில செயல்படுத்தும்படியா இறக்கி வைங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்வார். நாம் ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவர் அப்பா இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை மாத்திரம் பார்க்கிறீர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். இன்றைக்கு அந்த நான்கு பேர் திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வந்தது போல இன்னைக்கு அநேகர் அநேக பிரச்சனைகளை தங்களுடைய இருதயங்களில் சுமந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு அது உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிற பொழுது கர்த்தர் நீ செய்ய போகிற அற்புதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இன்றைக்கே கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாம இன்றைக்கு அவருடைய விசுவாசத்தை பெருகத்தக்கதாக, இன்றைக்கு அவருடைய விசுவாசத்தை செயல்படுத்தத்தக்கதாக, அந்த விசுவாசத்துல ஒரு விடுதலை உண்டாக்கத்தக்கதாக கர்த்தர் நீ செய்ய போகிற அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்துல தாழ்த்துகிற ஆளுகை செய்ய ஆசீர்வாதம் மூலமாய் கூட ஜெபிக்கிறேன். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு யாருக்காவது நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் வாஞ்சி உடையவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை நீங்கள் மீண்டும் கேட்பதற்கும் மற்றவர்களுக்கு பகிர்வதற்கும் லலித் டைட்டஸ் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.